பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை தற்போது செய்தித்தோரல்களாக பார்க்கலாம். கோவை மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் வீட்டில் நகை கொள்ளை அடிக்கப்பட்ட சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தொண்டாமுத்தூர் விவேகானந்தர் நகர் பகுதியில் குடியிருப்பவர் ரங்கசாமி. அவரும் அவருடைய மனைவியும் வீட்டில் தனியாக வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் அதிகாலை 2 மணி அளவில் ராமசாமி வீட்டிற்குள் நுழைந்த மர்ம நபர்கள் 8.5 பவுன் தங்கச்சங்கிலி 3 பவுன் தங்க வளையலை எடுத்து சென்றனர். கணவரின் அறையை திறந்துவிட்டு விஷயத்தை கூறினார். தொண்டாமுத்தூர் காவல் நிலையத்தில் தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சிசிடிவி பதிவுகளை கொண்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சுதந்திர போராட்ட தியாகி சுப்பிரமணிய சிவாவின் நினைவு தினத்தை ஒட்டி தருமபுரி மாவட்ட ஆட்சியர் திவ்யதர்ஷினி நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். சுதந்திர போராட்ட வீரர் தியாகி சுப்பிரமணிய சிவாவின் 96வது நினைவு தினம் ஜூலை மாதம் 23ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. இதனையொட்டி தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டியில் அமைந்துள்ள அவரது நினைவிடத்தில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் ஆட்சியர் திவ்யதர்ஷினி தியாகி சுப்பிரமணிய சிவாவின் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் கட்சியினர் கலந்து கொண்டு சுப்பிரமணிய சிவாவின் நினைவிடத்தில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நாட்டனப்பள்ளி பேரூராட்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் தங்கையா பாண்டியன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். திருப்பத்தூர் மாவட்டம் நாட்டனப்பள்ளி பேரூராட்சியின் சார்பில் நோய் தடுப்பு நடவடிக்கையாக மாவட்ட நிர்வாக அறிவுறுத்தலின்படி மாவட்ட வருவாய் அலுவலர் தங்கையா பாண்டியன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். பேரூராட்சியின் சார்பில் அரசு அலுவலகங்கள் தூய்மையாக உள்ளனவா என அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்களான பேருந்து நிலையம், உழவர் சந்தை மற்றும் நகராட்சி தினசரி சந்தைகள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் ஆங்காங்கே ப்ளீச்சிங் பவுடர் தெளிக்கப்பட்டு சுத்தம் செய்யப்பட்டது. இந்த நிகழ்வில் நாட்டனப்பள்ளி வட்டாட்சியர் மகாலட்சுமி மற்றும் வட்ட வழங்கல் அலுவலர் நடராஜன், வருவாய்த்துறை அலுவலர் நந்தினி மற்றும் அதிகாரிகள் உடன் இருந்தனர். சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் மாணவர்களை சேர்க்க பெற்றோர்கள் அதிக அளவில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். கொரோனா நோய் தொற்று காரணமாக வருமானமின்றி தவித்து வரும் நடுத்தரவாசிகளும் ஏழை எளிய பொதுமக்களும் தனியார் பள்ளிகளில் அதிக கட்டணம் செலுத்த முடியாததால் தங்களது பிள்ளைகளை தனியார் பள்ளியில் இருந்து மாற்றி அரசு பள்ளிகளிலும் மாநகராட்சி பள்ளிகளிலும் சேர்த்து வருகின்றனர். அந்த வகையில் அரும்பாக்கம் சென்னை மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் மாணவர்களை மாநகராட்சி பள்ளியில் சேர்க்க வலியுறுத்தி பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் பள்ளிக்கு அருகில் உள்ள பகுதியில் முகாம் ஏற்படுத்தி விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தினர். முகாமில் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் பெற்றோர் மற்றும் மாணவர்களை வரவேற்று மாணவர்களுக்கு எழுது பொருட்கள், முகக்கவசங்கள், சீருடைகள் மற்றும் இனிப்புகள் ஆகிய சணற்பையை வழங்கி மகிழ்ச்சியோடு வரவேற்றனர். என் பேர் ஜான்சி, எம்ஜிஆர் காலனிலேருந்து நான் வந்து என் பையன் எங்கள் அட்மிஷன் வாங்க வரவேற்பு முகாம் வச்சுருந்தாங்க. அது ரொம்ப சிறப்பாக நடந்தது. சேர்க்கை வந்து மிஸ்ஸுங்கெல்லாம் நல்ல வரவேற்பு கொடுத்தாங்க. பசங்களுக்கு தேவையான பொருள், முகக்கவசம் அதெல்லாம் கொடுத்தாங்க. கிளாஸ் ரூம்லாம் காட்டினாங்க. ரொம்ப சிறப்பாக இருக்குது. நாங்கள் ப்ரைவேட்டில் சேர்க்கறதை விட இதில் சேர்க்கறதுக்கு நல்லதுன்னு நினைக்கிறோம். கோவை ரயில் நிலையத்தில் கடத்தி வரப்பட்ட 38 கிலோ கஞ்சாவை தனிப்படை போலீசார் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆந்திராவிலிருந்து திருவனந்தபுரம் வரை செல்லக்கூடிய சபரி எக்ஸ்பிரஸில் கஞ்சா கடத்தப்பட்டு வருவதாக போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து போலீசார் ரயில் நிலையத்தில் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகத்துக்கு இடமாக இருந்த நபர்களை ரயில்வே போலீசார் பிடித்து விசாரித்ததில் முன்னுக்கு பின்பாக பதில் அளித்ததை அடுத்து தீவிர விசாரணை நடத்தியதில் அவர்களிடமிருந்து 38 கிலோ கஞ்சா கடத்தி வரப்பட்டது தெரிய வந்தது. மேலும் போலீசார் நடத்திய விசாரணையில் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த செல்லதுரை கதிரேசன் எனவும் ஆந்திராவிலிருந்து கஞ்சாவை குறைந்த விலைக்கு வாங்கி வந்து தேனியில் விற்பனை செய்யவும் ரயில் மூலம் கோவைக்கு வந்து அங்கிருந்து தேனிக்கு பேருந்தில் செல்லலாம் என திட்டமிட்டிருந்ததும் தெரிய வந்தது. இதனையடுத்து இருவரையும் கைது செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருப்பாலைவனம் அருகே விவசாயம் செய்ய வழங்கப்பட்ட நிலங்களை வருவாய்த்துறையினர் வனத்துறையினருக்கு ஒதுக்கியதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருப்பாலைவனம் அருகே கோளூர் கோட்டத்தைச் சேர்ந்த ஜமீன் வெங்கடபதி ராஜா குத்தகைக்கு விட்ட சுமார் 54 ஏக்கர் 25 சென்ட் நிலத்தில் 40க்கும் மேற்பட்ட விவசாயிகள் விவசாயம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் பல தலைமுறைகளாக தாங்கள் விவசாயம் செய்து வரும் நிலங்களை பொன்னேரி வருவாய்த்துறை அதிகாரிகள் வனத்துறைக்கு ஒதுக்கி தங்களை விவசாயம் செய்ய விடாமல் தடுப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது குறித்து அதிகாரிகளிடம் பல்வேறு கோரிக்கை மனுக்கள் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனையடுத்து தங்களது வாழ்வாதாரமாக விளங்கும் நிலங்களை மீண்டும் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை விருகம்பாக்கத்தில் செயல்பட்டு வந்த கடையை குண்டர்கள் சிலர் அடித்து நிறுத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விருகம்பாக்கம் பாஸ்கரன் காலனி காமராஜர் தெருவில் மகாதேவன் என்பவர் சுமார் 25 ஆண்டுகளாக கடை நடத்தி வருகிறார். இவரது கடைக்கு வந்த குண்டர்கள் சிலர் கடையில் இருந்த பொருட்களை அடித்து நொறுக்கியதோடு அதனை வீதியில் எரிந்துள்ளனர். இந்த கடை சம்பந்தமான வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. நான் 1995லேருந்து இங்கே கடை வச்சு நடத்திட்டு வந்துட்டுருக்கேன். கன்னியாசோர்னு ஒரு கடையை நடத்திட்டு வந்துட்டுருக்கேன். 2018 கடையை வேறு ஒருத்தர் வாங்கிட்டாருன்னு சொல்லிவிட்டு காலி பண்ண சொன்னார். நான் கேஸ் போட்டேன். கேஸ் நிலுவையில் இருக்குது. நிலுவையில் இருக்கும்போது திடீர்னு ஒரு 20-25 அடியாட்கள் குண்டாஸோட ஆயுதங்களோட கடபாரையெல்லாம் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் போட்டு உடச்சி எல்லாத்தையும் நடுத்தரில் தூக்கி எல்லாத்தையும் போட்டுட்டாங்க. சத்திரிய பெருமாளும் அவரோட தம்பி குமரன் இன்னும் சில அடியாட்கள்லாம் எல்லாரும் எல்லாத்தையும் உடச்சி போட்டு போயிட்டாங்க. டைரக்டர் ஹரியோட தம்பிங்க. நெல்லை மாவட்டம் ஸ்ரீபுரம் அருகே வயல்வெளியில் தீ விபத்து ஏற்பட்டு குடியிருப்பு பகுதியை புகை சூழ்ந்ததால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாயினர். நெல்லை ஸ்ரீபுரம் BSNL அலுவலகத்தின் பின்புறம் அமைந்துள்ள வயல்வெளியில் திடீரென தீப்பிடித்து எரிந்தது. இதனைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அந்த பகுதியினர் பாளையங்கோட்டை தீயணைப்புத் துறைக்கு தகவல் தெரிவித்தனர். தீயணைப்பு வீரர்கள் வருவதற்குள் அங்கிருந்த மரம் மற்றும் காய்ந்த செடிகளில் தீ வேகமாக பரவியது. இதனால் ஏற்பட்ட புகை BSNL அலுவலக குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்ததால் பொதுமக்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது. தொடர்ந்து சம்பவ இடத்துக்கு வந்த பாளையங்கோட்டை தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். இதுகுறித்து நெல்லை சந்திப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஒன்றிய கவுன்சிலர்கள் கூட்டத்தில் பாஜக திமுக கவுன்சிலர்கள் இடையே ஒன்றிய அரசா மத்திய அரசா என காரசார விவாதத்துக்கு மத்தியில் தனது கைக்குழந்தையுடன் கலந்து கொண்ட பெண் கவுன்சிலர் செயல் பாராட்டை பெற்றது. பூண்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் கவுன்சிலர்கள் கூட்டம் ஒன்றிய குழு தலைவர் திரு வெங்கட்ரமணா தலைமையில் துணைத் தலைவர் மகாலட்சுமி மோத்திலால் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் திமுக கவுன்சிலர் ஞானமூர்த்திக்கும் பாஜக கவுன்சிலர் சண்முகம் இடையே மத்திய அரசா ஒன்றிய அரசா என காரசார விவாதம் நடைபெற்றது. இதனால் இருதரப்பிற்கும் இடையே வாக்குவாதம் உண்ட நிலையில் ஒன்றிய குழு தலைவர் சமரசம் செய்து வைத்தார். இதனிடையே மக்களின் அடிப்படை தேவைகளை கேட்டு பெறுவதற்காக பெண் கவுன்சிலர் மஞ்சு லிங்கேஷ்குமார் தனது கைக்குழந்தையுடன் கூட்டத்தில் கலந்து கொண்டது பெரும் பாராட்டை பெற்றது. விருதுநகர் மாவட்டம் மேட்டமரையில் வயதான மூதாட்டி வீட்டில் 25,000 ரூபாய் ரொக்கத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். சாத்தூர் அருகே மேட்டமலை கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் வயதான தம்பதியினர் மாரியப்பன் மங்கம்மாள் தனியாக வசித்து வருகின்றனர். இவர்கள் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த போது வீட்டிற்குள் புகுந்த மர்ம நபர் பீரோவில் இருந்த பணத்தை திருடி சென்ற போது சத்தம் கேட்டு எழுந்த மூதாட்டியை மர்ம நபர் கழுத்தை பிடித்து நிறுத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளார். இதனையடுத்து மூதாட்டி கொடுத்த புகாரின் பேரில் சாத்தூர் நகர காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். திருவண்ணாமலை அடுத்த வேங்கிக்காலில் குழந்தைகளுக்கான நிமோகாக்கல் கான்ஜிக்டேட் தடுப்பூசி முகாமினை மாவட்ட ஆட்சியர் முருகேஷ் துவக்கி வைத்தார். குழந்தைகளை அதிக பாதிப்படைய செய்யும் நுரையீரல் அழற்சி எனப்படும் நிமோனியா மற்றும் மூளைக்காய்ச்சல் நோயிலிருந்து தடுக்கும் பொருட்டு இந்த தடுப்பூசி செலுத்தப்படுகிறது. இதன் மூலம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள சுமார் 32,000 குழந்தைகள் பயனடைய உள்ளனர். இந்த நிகழ்ச்சியில் திருவண்ணாமலை மாவட்ட சுகாதார பணிகள் துணை இயக்குநர் அஜிதா, காட்டாம்பொண்டி வட்டார மருத்துவ அலுவலர் புவனேஸ்வரி உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் பன்றிகளை கட்டுப்படுத்த வேண்டும் என பேரூராட்சி நிர்வாகத்திடம் பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். சோளிங்கர் தேர்வு நிலை பேரூராட்சியில் நாளுக்கு நாள் பன்றிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. திருத்தணி சாலையில் உள்ள தரைப்பாலம் அருகே உள்ள ஏரி, கடைவாசல், வாரச்சந்தை, உடையார்பாளையம் உள்ளிட்ட பேரூராட்சிக்கு உட்பட்ட பல பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட பன்றிகள் சுற்றித் திரிவதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. எனவே பன்றிகளை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தர்மபுரி மாவட்டம் அரூர் அருகே சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்து போட்டோ மற்றும் வீடியோ எடுத்த 2 பேரை போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். கிருஷ்ணகிரியைச் சேர்ந்த அஜித்குமார் என்பவர் தர்மபுரி மாவட்டம் அரூர் பகுதியைச் சேர்ந்த தனது 14 வயது உறவுக்கார சிறுமியை காதலித்து வந்துள்ளார். தொடர்ந்து கடந்த 5ஆம் தேதி அவர் சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்தார். அப்போது அங்கு வந்த விஜய் மற்றும் தியாகு ஆகியோர் இளைஞரை மிரட்டி துரத்தினர். தொடர்ந்து விஜய் என்பவர் சிறுமியை மிரட்டி பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார். அதனை மற்றொரு இளைஞர் செல்போனில் போட்டோ மற்றும் வீடியோ எடுத்துள்ளார். மேலும் இது குறித்து வெளியே கூறினால் கொன்று விடுவோம் என சிறுமியை மிரட்டியுள்ளனர். இதனால் மனமுடைந்த சிறுமி வீட்டில் தூக்கு போட முயற்சி செய்துள்ளார். அப்போது சிறுமியை அவரது தாய் காப்பாற்றி விசாரித்த போது சிறுமி நடந்த சம்பவங்களை கூறியுள்ளார். இது தொடர்பாக புகாரின் பேரில் அரூர் அனைத்து மகளிர் காவல்துறையினர் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து விஜய், தியாகு ஆகியோரை கைது செய்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள அஜித்குமாரை போலீசார் தேடி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் உயிரிழந்த நபர்களுக்கு கூடுதல் நிவாரணம் வழங்க பசுமை தீர்ப்பாயம் அளித்த உத்தரவை மாவட்ட நிர்வாகம் செயல்படுத்தவில்லை என பாதிக்கப்பட்ட நபர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். சாத்தூர் அருகே அச்சம்குளத்தில் இயங்கி வரும் தனியார் பட்டாசு ஆலையில் கடந்த February 12ஆம் தேதி வெடி விபத்து ஏற்பட்டது. இதில் 28 பேர் உயிரிழந்ததுடன் 26 நபர்கள் காயமடைந்தனர். உயிரிழந்த குடும்பத்தாருக்கு தமிழக அரசின் சார்பில் 3 லட்சம் ரூபாய் நிவாரணமும் மத்திய அரசின் சார்பில் 2 லட்சம் ரூபாய் நிவாரணமும் அறிவிக்கப்பட்டது. அதேபோல ஆலை நிர்வாகம் சார்பில் 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு அறிவித்திருந்தது. தமிழக அரசு அளித்த 3 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகையையும் காயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் நிவாரணத் தொகை மட்டுமே பாதிக்கப்பட்டவர்களுக்கு கிடைத்ததாகவும் ஆலை நிர்வாகம் அளித்த காசோலையில் உரிய பணம் இன்றி திரும்புவதாகவும் மத்திய அரசு அறிவித்த 2 லட்சம் ரூபாய் இதுவரை கிடைக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டி பாதிக்கப்பட்ட நபர்கள் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். புதுச்சேரியில் கைப்பற்றப்பட்ட 4 உலோக சிலைகளை கும்பகோணம் முதன்மை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஒப்படைப்பதற்காக கொண்டு வரப்பட்டது. அரியலூர் மாவட்ட கூவாகம் பகுதியில் கடந்த 2014ஆம் ஆண்டு காணாமல் போன நடராஜர் சிலை புதுச்சேரி மாநிலம் முத்தியால்பேட்டை பகுதியில் சுரேஷ் என்பவரது வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக சிலை திரட்டு தடுப்பு பிரிவு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து சிறப்பு தனிப்படை போலீசார் புதுச்சேரி சென்று 3.5 அடி மற்றும் 3/4 அடி உயரம் கொண்ட 2 நடராஜர் சிலைகள், 2.5 அடி மற்றும் 1/2 அடி உயரம் கொண்ட 2 சிவகாமி அம்பாள் சிலைகள் என மொத்தம் 4 உலோக சிலைகளை கைப்பற்றினர். இதனைத் தொடர்ந்து கும்பகோணம் முதன்மை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஒப்படைப்பதற்காக 4 சிலைகளும் கும்பகோணத்துக்கு கொண்டு வரப்பட்டது.